ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। உங்கள் அமிர்த வேளை சக்திசாலியாக இருந்தால் நாள் முழுவதும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் அமிர்த வேளை பலவீனமாக இருந்தால் நாள் முழுவதும் பலவீனமாக இருக்கும். If your Amrit Vela is powerful, the whole day will be powerful. If your Amrit Vela is weak, then the whole day will be weak. கடவுளின் இனிமையான மகாவாக்கியம். இனிய குழந்தாய், திருப்தியான ஆத்மாக்கள் எப்போதும் மாயாவை வென்றவர்கள். இது மாயாவை வென்றவர்களின் குழுவாகும். மாயா எல்லோரிடமும் வருகின்றது, ஆனால் சிலர் அதனை கண்டு பயமடைகின்றார்கள். மற்றவர்கள் அதனை அடையாளம் கண்டு கொள்கின்றார்கள். அதனால்தான் அவர்களால் கவனமாக இருக்க முடிகின்றது. மரியாதாஸ் என்ற கோட்டிற்குள் இருக்கும் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் தூரத்திலிருந்தே மாயாவை அடையாளம் காண்கின்றார்கள். நீங்கள் மாயாவை அடையாளம் காண நேரம் எடுக்கும்போது அல்லது அறிந்து கொள்வதில் தவறு செய்யும்போதுதான் நீங்கள் பயப்படுகின்றீர்கள். சீதா எப்படி ஏமாற்றப்பட்டாள் என்ற கதையின் நினைவு சின்னத்தை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். சீதா மாயாவின் ஸ்வரூபத்தை அடையாளம் காணாததால் ஏமாற்றப்பட்டாள். வந்திருப்பவர் பிராமண பூசாரியோ அல்லது பிச்சைக்காரரோ அல்ல என்பதனை அறிந்திருந்தால் சோகவனத்தில் இருப்பதை அனுபவிக்க வேண்டியதில்லை. இருப்பினும் அதன் பின்னர் மாயாவை அடையாளம் கண்டதால்தான் ஏமாற்றப்பட்டாள். மேலும் ஏமாற்றப்பட்டதால் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. மாயாவுக்கு பகுத்தறியும் சக்தி அதிகம். அந்த நேரத்தில் நீங்கள் பலவீனமாக இருப்பதை மாயா கண்டறிந்தால் அந்த ஒரு பலவீனத்தின் மூலம் மாயா உங்களை தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்கின்றது. மாயா நுழைவதற்கான கதவு பலவீனம். ஒரு சிறிய வழியை கூட கண்டதும் மாயா விரைவாக அங்கே நுழைகின்றது. இப்போதெல்லாம் திருடர்கள் என்ன செய்கின்றார்கள்? கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் வென்டிலேட்டர்கள் வழியாக உள்ளே வருகின்றார்கள். உங்கள் எண்ணங்களில் கூட சற்று பலவீனம் அடைவது என்பது மாயாவுக்கு வழி கொடுப்பதாகும். இதனால்தான் மாயாவை வெல்வதற்கான மிக சகஜமான வழி சதா தந்தையுடன் இருப்பதாகும். அவருடன் இருப்பது என்பது மரியாதாஸ் என்ற கோட்டிற்குள் இருப்பதாகும். காட்ஸ் ஸ்வீட் வெர்ஷன்.
sweet child. Contented souls are always conquerors of Maya. This is the gathering of those who are conquerors of Maya. She comes to everyone, but some are afraid of her and others recognize her, and this is why they are able to remain careful. The father's obedient children who stay within the line of the code of conduct recognize Maya from a distance. It is when you take time to recognize her, or when you make a mistake in recognizing her, then you become afraid. You have heard the memorial of the story of how Sita was deceived. It was because she didn't recognize him. She was deceived because she didn't recognize the form of Maya. If she had recognized that one as not being a Brahmin priest or a beggar, she wouldn't have had to experience being in the cottage of sorrow. However, it was because she recognized him later that she was deceived. She had to suffer. Maya has so much power of discernment. Maya sees that you're weak at that time, and through that weakness, she thereby makes you belong to her. The door of Maya to enter is weakness. When she finds even a little way in, she quickly enters there. What do burglars do nowadays? Even though the doors may be closed, they come in through the ventilators. To become slightly weak, even in your thoughts, means to give way to Maya. This is why the very easy way to become a conqueror of Maya is always to stay with the Father. To stay with Him means automatically to stay within the line of the code of conduct. முடிந்து போன விஷயங்களை கருணை கொண்டு உள்ளடக்கும் சுப சிந்தனையாளர் ஆகுக. May you have pure and positive thoughts for others, and by being merciful, merge the things of the past. திருப்தி மணியாக மாறினால் பிரபுவிற்கு பிரியமானவராக, உலகத்திற்கு பிரியமானவராக மற்றும்
சுயத்திற்கு பிரியமானவராக மாறிவிடுவீர்கள். Be a jewel of contentment and you will be loved by God, by the people and by the self. Om Shanti.